வெல்கம் டு ஜேகே சினிமேட்டிக்ஸ். போன எபிசோடில் ராபர்ட் பரேத்தியனுக்கு இல்லீகலாக பிறந்த குழந்தைங்க எல்லாரையுமே தேடி தேடி கொண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்து வந்து ராஜ்யத்துக்கு எதிராக நிற்கக்கூடாதுல, அதனால் என்ன ஒரு மூளை பாருங்கள். அதே நேரத்தில் ஜென்ட்ரியை தேடிட்டு இருந்தாங்க, ஜென்ட்ரி கிடைக்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எபிசோட் டூவில் பார்க்கலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸோட மாசான சீன்ஸை என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜென்ட்ரியும் ஆரியா ஸ்டாக்கையும் காட்டுறாங்க. அவங்க நைட்ஸ் வாட்சுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு கிராமத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஆரியா ஸ்டார்க் விறகுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கா. அப்போது கூண்டுக்குள்ளே இருக்க ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஆரியா கிட்ட தண்ணி கேட்குறான். இவனோட பேர் ஜாக்கன். இவன் ரொம்ப முக்கியமான கேரக்டர், அதுவும் ஆரியா ஸ்டார்க்குக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கூண்டுக்குள்ளே இருக்க மிச்ச ரெண்டு பேரும் ஆரியா ஸ்டார்க்கை மிரட்டுறாங்க. ஆரியா கீழே இருக்க கட்டையை எடுத்து அடி அடி நடிக்கிறா. இப்போ ஜென்ட்ரி அந்த இடத்துக்கு வந்து ஆரியாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறான். இந்த நேரத்தில் கிங்ஸ் லேண்டிங்லேருந்து ரெண்டு வீரர்கள் வராங்க. இதை பார்த்ததுமே ஆரியா பயந்துடுறான். அதனால் ஆரியா அங்கே ஒளிஞ்சிக்கிறான். கிங்ஸ் லேண்டிங்லேருந்து வந்த வீரர் என்ன பண்ணுறான்னா, யோரன் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து எங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, அதனால் உங்கள் கிட்டே இருக்க ஒருத்தன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ யோரன் என்ன சொல்கிறான்னா, கிங்கோ குயினோ இப்போ இவங்க எல்லாருமே நைட்ஸ் வாட்சுக்கு சொந்தமானவங்க, உங்களால் யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். கோவத்தில் கிங்ஸ் லேண்டிங் வீரன் கத்தி எடுக்கிறான். அதுக்குள்ளே யோரன் அவரோட கத்தி எடுத்து, நான் இப்போ தான் இந்த கத்தியை ஷார்ப் பண்ணேன், உன்னை வச்சு டெஸ்ட் பண்ண வச்சிடாத அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த கிங்ஸ் லேண்டிங் வீரன் கிட்ட இருந்த வாளை தூக்கி போட்டுட்டு, உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று இங்கேயே சாகணும், அப்படி இல்லைனா உங்களை அனுப்புனவங்கிட்ட போயிட்டு நீங்கள் தேடி வந்த ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும். இந்த சாய்ஸ் இஸ் யுவர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த கிங்ஸ் லேண்டிங் வீரன் எல்லாருக்கிட்டும் கத்துற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஜென்ட்ரின் ஒருத்தனை தேடி வந்திருக்கோம், அவனை கண்டுபிடிச்சி கொடுக்குறவனுக்கு ரிவார்டு கிடைக்கும். நாங்கள் போயிட மாட்டோம், மறுபடியும் வருவோம், நிறைய ஆட்களோடு வருவோம், அப்போ உன்னோட தலை இங்கே இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ ஜென்ட்ரியவே பார்க்குறாங்க. இப்போ கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்க டிரியனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, ப்ராஸ்டியூஷன் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவனோட ரூமில் வச்சுருப்பான். அந்த பொண்ணு இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பான். ஆனால் லார்ட் வாரிஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட பேர் ஷே. லார்ட் வாரிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். அதுக்கு டிரியன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த மிரட்டுற வேலைலாம் பிடிக்காது, நீ எப்படி கேம் ஆடுவேன் எனக்கு தெரியும், நான் ஒன்றும் நெட் ஸ்டார்க்கு மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு லார்ட் வேரியஸ், நெட் ஸ்டார்க்கு ரொம்ப நேர்மையானவர்னு சொல்கிறான். அதுக்கு டீரியன், நான் நேர்மையானவன் கிடையாது, இன்னொரு தடவை என்னை மிரட்டினா உன்னை வெட்டி கடலில் வீசிடுவேன் அப்படின்னு வார்ன் பண்ணுறான். இப்போ ரெண்டு பேருமே மீட்டிங்க்கு கிளம்புறாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, செர்சி ஒரு லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கா. அது ராப் ஸ்டார்க்கு ஒரு மூணு கண்டிஷனோட லெட்டர் அனுப்புனால அதுதான். படிச்சுட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போடுறா. படித்தவுடன் கிழித்து விடவும்னு எழுதியிருக்குமோ. இப்போ டிரியன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும், அட்லீஸ்ட் நெட் ஸ்டார்க்கோட போன்ஸியாவது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு செர்சி, நியாயந்தரமெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். இப்போ மாஸ்டர் பைசல் என்ன பண்ணுறாருன்னா, நைட்ஸ் வாட்ச்லேருந்து ஒரு ரேவன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. அதில் என்ன இருக்குன்னா, கமாண்டர் மார்மண்ட் வாளை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் சில வீரர்கள் வேணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு செர்சி என்ன சொல்கிறான்னா, இங்கேயே ஒரு வார் நடந்துகிட்ருக்கு, நம்மளுக்கே வீரர்கள் தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் வாக்கர்ஸ் பற்றியும் அதில் எழுதியிருக்கு. ஆனால் அதை யாருமே கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறாங்க. இந்த நேரத்தில் டிரியன் என்ன சொல்கிறான்னா, கமாண்டர் மார்மண்ட் போய் சொல்ல மாட்டார், அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு செர்சி, நீ ஒரு தடவை வாளுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த ஒயிட் வாக்கர்ஸ் இருக்க கதையெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டிரியன் என்ன சொல்கிறான்னா, ஒயிட் வாக்கர்ஸ் நம்மளை நெருங்காமல் இருக்க ஒரே வழி அந்த வால் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு செர்சி, எனக்கு நைட்ஸ் வாட்சில் இருக்கவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க வாளை பாதுகாப்பாங்க, நம்மளையும் பாதுகாப்பாங்க அப்படின்னு திமுறா பேசிட்டு போகிறான், கிண்டல் பண்ணுறாலாம். இப்போ ஒயில்டிங்ஸ் வில்லேஜில் இருக்க நைட்ஸ் வாட்ச் டீமை காட்டுறாங்க. அங்கே சாப்பாட்டுக்காக எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சாம் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வரதுக்காக போகிறான். சாம் அதை எடுக்க போகிறான். அப்போ யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. அங்கே ஒரு பொண்ணு கோஸ்ட்டுன்ற அந்த நரியை பார்த்து பயந்து நிற்கிறா. சாம் அந்த கோஸ்ட்டை விரட்டி விட்டுட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணோட பேர் கில்லி. கில்லி என்ன பண்ணுறான்னா, சாம் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறா. சாம் கில்லியை ஜான்ஸ்னோ கிட்ட கூட்டிகிட்டு வரான். சாம் என்ன சொல்கிறான்னா, இவளோட பேர் கில்லி, நம்ம இங்கேருந்து போகும்போது இவளையும் கூட்டிகிட்டு போகணும், அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு கில்லி என்ன சொல்கிறான்னா, நான் இங்கேருந்து ஓடணுன்னா ஓடிடுவேன், ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லி அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஜான்ஸ்னோ என்ன பண்ணுறான்னா, சாம் கிட்ட நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தானா இந்த வில்லேஜ் லீடர் உன்னோட கையை வெட்டிடுவான், அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம், நம்ம கூட அவளையும் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப கஷ்டமாயிடும், அவள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, யார் ப்ரெக்னன்சி பார்ப்பாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு சாம் என்ன சொல்கிறான்னா, நான் படிச்சிருக்கேன் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் ஜான்ஸ்னோ ஒத்துக்கலை. இன்னொரு பக்கம் டெனாரியஸும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாரையும் காட்டுறாங்க, எல்லாரும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் செம்ம டயர்டாக இருக்காங்க. தூரத்தில் ஒரு குதிரை வருது, குதிரையில் யாருமே இல்லை. உடனே செர்ஜோரா எழுந்து போய் பார்க்குறான். அந்த குதிரை மேலே இருக்க பையிலிருந்து ரத்தம் சொட்டுது. என்னடான்னு எடுத்து பார்த்தா டெனாரியஸ் ஒரு ரெண்டு பேரை வேற ஏதாவது வில்லேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னால அதில் ஒருத்தனோட தலை மட்டும் வந்திருக்கு. எதனால் இப்படி ஆச்சுன்னா, போகிற வழியில் டோத்ராக்கியோட கிராமம் இருந்திருக்கு, அங்கே இப்போ கரண்ட்டாக இருக்க லீடர் தான் இப்படி பண்ணியிருக்கான். இவனை கொன்னது யாராக இருந்தாலும் அவனுக்கும் இதே நிலைமை தான் வரணும்னு டெனாரியஸ் சொல்கிறா. இப்போ கிங்ஸ்லேண்டிங்கை காட்டுறாங்க. அங்கே டிரியன் சிட்டி வாட்சோட தலைவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவன் யார் சரிதா, நெக்ஸ்டார்க்கை கூட முதுகில் குத்துனான், அது மட்டும் இல்லாமல் ராபர்ட்டோட பசங்களை எல்லாரையும் தேடி தேடி கொண்டுட்டு இருந்தானே அவன் தான் இவன். டிரியன் என்ன கேட்குறான்னா, நேற்று இந்த பிராத்தில் ஏதோ பிரச்சனையாம என்ன நடந்ததுன்னு கேட்குறான். அதுக்கு ஆமாம் பிரச்சனை தான், நாட்டோட அமைதிக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக குழந்தைங்களை ஏன் கொல்லணும்னு டிரியன் கேட்கும்போது, அது எனக்கு கிடச்ச ஆர்டர்னு சொல்கிறான். அதுக்கு டிரியன், இது குயினோட ஆர்டர் தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் குயின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்டார்க்கோட ஆளுங்களை முதுகில் குத்துனீங்களே, அதுக்கு நீ தான் ஆர்டர் கொடுத்தியா அப்படின்னு டிரியன் கேட்குறான். ஆமாம் நான் தான் ஆர்டர் கொடுத்தேன், அவன் ஒரு தேச துரோகி, என்ன வேற காசு கொடுத்து விலை வாங்க பார்த்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டிரியன், நீங்கள் தான் ஆல்ரெடி வேலை போயிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு இவன் கோபமாகி எழுந்திரிச்சு, குள்ளே பையில நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டிரியன் என்ன சொல்கிறான்னா, நீ போன ஹேண்ட் ஆஃப் த கிங்கே ஏமாத்திட்ட, ஆனால் இப்போ நான் தான் ஹேண்ட் ஆஃப் த கிங். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ஓவராக பேசிட்ட, உன் கூட இருக்கிறது எனக்கு சேஃபாக தெரியல, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், உன்னை இங்கேருந்து நைட்ஸ் வாட்சுக்கு அனுப்புகிறேன், நீ அங்கேயே சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறான். உடனே பின்னாடி இருந்து வந்து பிரானும் சிட்டி வாட்சோட வீரர்களும் இவனை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. நெட்ஸ்டார்க்கே முதல்ல குத்துனால இவனுக்கு நல்லா வேணும். இப்போ டிரியன் என்ன பண்ணுறான்னா, பிரானை சிட்டி வாட்சோட கமாண்டர் ஆக்குறான். அது மட்டும் இல்லாமல், நான் ஒரு பச்சை குழந்தையை கொல்ல சொன்னால் நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம கொல்லுவியான்னு கேட்குறான். அதுக்கு பிரான் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் கேள்வி கேட்பேன், எத்தனை குழந்தைய கொல்லணும்னு கேள்வி கேட்பேன்னு சொல்கிறான். இதை கேட்டு டிரியனுக்கே ஷாக் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஆர்யா ஸ்டார்க்கையும் ஜென்ரியும் காட்டுறாங்க. ஜென்ரி ஆர்யா கிட்ட, கிங்ஸ்லேண்டிங் வீரர்கள் உன்னை ஏன் தேடி வந்தாங்கன்னு கேட்குறான். நீ யாரையாவது கொலை பண்ணிட்டியா, இல்லை நீ ஒரு பொண்ணுன்றதால தேடி வந்தாங்களான்னு கேட்குறான். அதுக்கு ஆர்யாவுக்கு, நம்ம பொண்ணுன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் இல்லை நான் பையன்தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜென்ரி, எங்கே ப்ரூவ் பண்ண பார்ப்போன்னு சொல்கிறான். அதுக்கு ஆர்யா, இல்லை நான் பொண்ணு தான் அப்படின்னு ஒத்துக்கிறா. என்னோட பேர் ஹாரி இல்லை ஆர்யா, நான் ஸ்டார்க் வம்சத்தை சேர்ந்தவ, இந்த சீக்ரெட்டை யாருக்கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்கிறா. இப்போ தியோனை காட்டுறாங்க. தியோன் ராப் ஸ்டார்க்கு கிட்டே எங்கள் அப்பா கிட்டே பேசி கப்பல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால, அதுக்காக தான் அவன் சொந்த நாட்டுக்கே வந்திருக்கான். அந்த நாட்டோட பேர் அயன் ஐலண்ட்ஸ். இந்த அரண்மனை இருக்க இடத்து பேர் தான் பைக். இந்த இடத்துக்கு தியோன் 9 வருஷம் கழித்து வரதால் எல்லாருமே இவனுக்கு பயங்கரமாக கவனிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். தியோன் அங்கே போய் இறங்குறான், ஒருத்தன் கூட அவனை கண்டுக்கல. தியோன் அங்கே இருக்க பெரியவர்கிட்ட, நான் அரண்மனைக்கு போகணும்னு சொல்கிறான். பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து, வா நான் அங்கே தான் போகிறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ரெண்டு பேருமே அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனைக்குள்ளே தியோனோட அப்பா உக்காந்துட்டுருக்காரு. அவரோட பேர் பேலான் கிரேஜாய், அவர் தான் இந்த நாட்டோட கிங்கு. கூட்டிகிட்டு வந்த பொண்ணை வெளியே நிற்க வச்சுட்டு தியோன் உள்ளே வந்து பார்க்குறான். பேலான் கிரேஜாய் தியோனை பெருசாக கண்டுக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு கிரேஜாய் வம்சத்தை சேர்ந்தவன், ஆனால் நீ ஸ்டார்க் வம்சம் மாதிரி அங்கே போய் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தியோன் என்ன சொல்கிறான்னா, ராப் தான் என்னை வளர்த்தான், அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேலோன் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, அவனோட அப்பா உன்னோட ரெண்டு அண்ணனையும் கொன்னதை மறந்துட்டியான்னு கேட்குறான். அதுக்கு தியோன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் மறக்கலை, நம்ம அவங்க கூட சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம், அதுக்கு நானே லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேலோன், யார் நீயா, நீயே ஒரு டம்மி பீஸு, நீ எப்படி லீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ வெளியே இருந்து அந்த பொண்ணு உள்ள வரா. தியோன் அந்த பொண்ணை பார்த்து, உன்னை வெளியே தானே இருக்க சொன்னேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு நேராக பேலான் பக்கத்தில் போய் நிற்கிறா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, தியோனோட சிஸ்டர் தான். அவளோட பேர் யாரா கிரேஜாய். பேலான் தியோன் கிட்ட, நீ போனதுக்கப்புறம் எல்லாமே யாராக தான் பார்த்துக்கிட்டா, இதுக்கப்புறம் யாராக தான் லீடும் பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. தியோன் என்ன சொல்கிறான்னா, நம்மளால் தனியாக லேனிஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு பேலான், நம்ம லேனிஸ்டர்ஸ் கூடலாம் சண்டை போட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. லேனிஸ்டர்ஸும் ஸ்டார்க்ஸும் எதிரி, ஸ்டார்க்ஸுக்கு சப்போர்ட்டாக தான் இவங்கள வேறு கூப்பிட வந்தான். இவனுங்க என்னடானா லேனிஸ்டர் கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னால் அப்போ யார் கூட தான் சண்டை போடுவானுங்க.
வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ராகன் ஸ்டோனை காட்டுறாங்க. தெர்டோஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டானிஸ் கிட்ட போரில் எப்படிலாம் சண்டை போடணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு. அவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் ஸ்டானிஸ் மெலிசாண்ட்ரா கிட்ட, யார்கிட்ட பெரிய படை இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக வாரில் ஜெயிப்பாங்க, என் தம்பியோட ஆர்மியில் 100,000 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே என் கூட இருக்க வேண்டியவங்கன்னு சொல்கிறான். அதுக்கு மெலிசாண்ட்ரா, என் மேலே நம்பிக்கவே, எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன பெருசாக பண்ணிட போகிறா பார்ப்போம். இப்போ நைட்ஸ் வாட்சை காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, ஜான் ஸ்னோ மட்டும் தூங்கலை. பின்னாடி யாரோ நடந்து போகிற சவுண்டு கேட்குது. அது யாரோட சவுண்டுன்னா, கிராஸ்டர்ன்ற ஒருத்தன் சின்ன குழந்தையை தூக்கிட்டு போகிறான். அந்த குழந்தையை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போகிறான். ஜான் ஸ்னோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து கிராஸ்டரை காணும். அவன் திரும்பி வர சவுண்டு கேட்டுட்டு ஜான் ஸ்னோ ஒளிஞ்சிக்கிறான். ஆனால் அவன் கையில் இருந்த குழந்தைய காணும். கிராஸ்டர் போனதுக்கப்புறம் ஜான் ஸ்னோக்கு என்னென்னவோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது. என்னடா சவுண்டுன்னு ஓடி போய் பார்க்குறான். அங்கே அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய ஏதோ மர்மமான உருவம் தூக்குது. இதை பார்த்துட்டு இருக்க ஜான் ஸ்னோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பின்னாடி இருந்து யாரோ ஜான் ஸ்னோ மேலே கை வைக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அது கிராஸ்டர் தான். ஜான் ஸ்னோவை ஒரே அடி மயக்கு போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான் ஜான் ஸ்னோ. இங்கேயே கட் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த குழந்தைய கிராஸ்டர் ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தான்? ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்குது, அது ஏன் அந்த குழந்தையை தூக்குச்சு? கிராஸ்டர் ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.